வணக்கம். டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா, குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். இப்போ அன்பிளான் பிரெக்னன்சி, இப்போ ஒரு பாப்பா இருக்கு, அந்த பாப்பாக்கு இப்போதான் வந்து ஒரு 7-8 மாசம் ஆகுது. இப்போ திரும்ப வந்து வேற ஏதோ அவங்க யூஸ் பண்ணல, கொடுத்த கருத்தடை சாதனம், இப்போ பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இப்போ வேணான்னு அந்த பேபியை வந்துட்டு அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கு? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பெண்கள் வர்றதை பார்க்குறோம். முதல்ல ஒரு மகப்பேறு மருத்துவராக நாங்கள் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு நம்ப தகுந்த உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு கருத்தடை சாதனத்தை வந்து கட்டாயமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்ப இர்ரெகுலரா தான் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் இருக்கும். எப்ப பிரெக்னென்ட் ஆகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால கட்டாயமா காப்பர் டீயோ இல்ல இன்ஜெக்ஷன்ஸோ இல்ல சில டேப்லெட்ஸ் இருக்கு பேபிக்கு ஃபீட் பண்றப்ப கூட எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடை வந்து கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சி அன்பிளான்டா வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துறத நிறைய பேரை நாங்க வந்து பாக்குறோம். அப்படியே டென்ஷன் ஆயிட்டு நிறைய பேர் அழுதுட்டே வருவாங்க, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பதட்டத்தோட எல்லாம் வரதை பாக்குறோம். சோ அவங்களுக்காக தான் மெயினா இந்த வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து ஒரு ரிலையபிள் கான்ட்ரசெப்ஷன், முக்கியமா வந்து காப்பர்டி பெஸ்ட் ஸ்பேசிங். ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் டெலிவரி ஆகும்போதே போட்டே அனுப்புறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர், நான் இங்கேயே பாக்குறது என்ன அப்படின்னா, ஒரு மாசத்துல 2 பேரோ 3 பேரோ தான் காப்பட்டி போடுறதுக்கு வருவாங்க, எடுக்கிறதுக்கு வரவங்க பாத்தீங்கன்னா 20 பேர் வராங்க. சோ அதனால அவங்களுக்கு எவ்வளவு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. இல்ல எனக்கு இப்ப இதை எடுங்க, இது இருக்கிறதுனாலதான் எனக்கு வயிற்றுல வலிக்குது, எனக்கு யூரின் போறப்ப வலிக்குதுன்னு மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. எனிவே இந்த காப்பட்டி பத்தி நானே ஒரு 2 வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், நான் அதையும் வந்து காப்பட்டி பத்தி டவுட் இருக்கவங்க பாருங்க. இப்ப மெயினா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அன்பிளான்ட் பிரெக்னன்சின்னு வர்றப்ப ஆக்சுவலா டேப்லெட்ஸ் இருக்கு. அந்த டேப்லெட்ஸ் ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயமா ஒரு ஸ்கேன் எடுத்து அந்த கர்ப்பத்தினுடைய எவ்வளவு மாசம் ஆயிருக்கு, எவ்வளவு வாரம் ஆயிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கட்டாயமா. அது வந்து ஸ்கேன்ல பார்க்கும்போது நமக்கு தெரியும். யூஸ்வலா பார்த்தா 7 வாரம் வரைக்கும் இந்த மாத்திரைகள்னாலேயே கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடும், பிரச்சனை இருக்காது. பட் 7 வாரத்துக்கு மேல போகிறப்ப மாத்திரை எடுத்தால் கூட சில சமயம் பிளீடிங் அதிகமாகலாம், கிளீன் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரலாம். மேக்சிமம் 9 வாரம், 9 வாரத்துக்கு அப்புறம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிளீன் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் தான் வரும். சோ அதனால இது ஒரு முக்கியமானது. அதனால கட்டாயமா ஸ்கேன் வந்து டெஃபரெண்டா எடுக்கணும் இந்த மாத்திரையெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ரெண்டாவது வந்து பிளட் டெஸ்ட், உங்களுக்கு எவ்வளவு இருக்கு ஹீமோக்ளோபின், உங்க பிளட் குரூப் என்னன்னு தெரியலன்னா பிளட் குரூப், அது மாதிரி தைராய்டு இருக்கான்னு பாக்குறது, அதே மாதிரி உங்களுடைய கிட்னி வந்து கரெக்டா வேலை செய்யுதா, சுகர் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் வந்து இந்த மாத்திரை போடுறதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும். ஒண்ணு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நமக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா பிளட் ஏத்துற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப இந்த மாத்திரையெல்லாம் எடுக்கிறப்ப பிளீடிங் வந்து அதிகமா ஆகும். ஆல்ரெடி உங்க ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்குன்னா அதுக்கு பார்க்காம நம்ம மாத்திரை சாப்பிட்றப்ப நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியா கிளீன் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்ப ஆல்ரெடி நமக்கு பிளட் டெஸ்ட் எல்லாமே இருக்குன்னா டைரக்டா நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்து கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதனால இந்த பேசிக் பிளட் டெஸ்ட், அடிப்படை ரத்த பரிசோதனை நம்ம சொல்லலாம், இதெல்லாத்தையும் கட்டாயமா எடுத்து வச்சுக்கணும். எதுக்காக முக்கியமா சொல்லணும், நிறைய பேர் கடையில போய் டைரக்டா மாத்திரை வாங்கி போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு இதனுடைய பிரச்சனைகள் வந்து தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்பதான் அதனுடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதனுடைய எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும். இவன் எங்களுக்கு தெரிஞ்சே 2 பேர் வந்து டியூப்ல பிரெக்னன்சி இருக்கு, பட் அதை ஸ்கேன்ல பாக்குறப்ப எவ்வளவு மாசம் தெரியும், அதே மாதிரியே வேற எங்கேயாவது இருக்கா கர்ப்பம், கர்ப்பப்பைக்குள்ளதான் கரெக்டா இருக்கா, டியூப்ல எங்கேயாவது இருக்கா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதும் நமக்கு வந்து கிளியரா தெரியும். அதை பார்க்காம இந்த மாதிரி மாத்திரையை கடையிலே வாங்கி போட்டுட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பிளீடிங் ஆகுறத வந்து கிளீன் ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா அது டியூப்ல வந்து பிரெக்னன்சியா ஃபார்ம் ஆகி அதனால வந்து அவங்களுக்கு உயிருக்கே வந்து ஆபத்தாகிற ஒரு சூழ்நிலை வந்தது. சோ அதனால இந்த பில்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமா ஒரு ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளதான் கர்ப்பம் இருக்கா, அந்த கர்ப்ப காலம் எவ்வளவு வாரம்ன்றத கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி அடிப்படை ரத்த பரிசோதனைகளை எடுத்துக்கணும், இது முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி அந்த மாத்திரைகள் எடுத்த பிறகு மொத்தம் 5 மாத்திரை இருக்கும். அது எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாத்திரை வந்து அந்த ரத்த ஓட்டத்தை நிறுத்துறதுக்காக உள்ளது. அதுக்கப்புறம் 1.5 நாள் கழிச்சுதான் அடுத்த மாத்திரை எடுக்கணும், அடுத்த 2 மாத்திரை எடுக்கணும். அதுக்கப்புறம் 3வது நாள் அடுத்த 2 மாத்திரைகளை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மாத்திரை எடுத்ததும் உங்களுக்கு எந்த விதமான வலியோ இல்ல பிளீடிங்கோ மோஸ்ட்லி இருக்காது. பட் அந்த 1 நாள் கழிச்சு அடுத்த மாத்திரை எடுக்கிறப்ப பெயின் அண்ட் பிளீடிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைத்துல கட்டாயமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கணும், யாரு வீட்டுல யாராவது ஒருத்தர் வந்து உங்க கூட வந்து வீட்டுல இருக்கணும். ஏன்னா சில சமயம் பாத்தீங்கன்னா பெயின் அதிகமாகறப்ப இல்லைன்னா பிளீடிங் அதிகமாகிறப்ப
அவங்களுக்கு வந்து மயக்கம் கூட வரலாம். அதனால உங்களுக்கு யாரும் வந்து ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிக்கிறது நல்லது. அப்படி இல்லை வீட்டில் இருக்கவங்க எங்களை பார்த்துக்குவாங்க, ஏதாவது தேவைன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூப்பிட்டு வந்துருவாங்கன்னா வீட்டில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த எல்லாம் கிளீன் ஆன பிற்பாடு, கிளீன் ஆயிடுச்சாலும் கட்டாயமாக ஒரு ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு 1 week கழிச்சு மெடிசன் ரெண்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதுலேருந்து 1 week கழிச்சு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு எல்லாம் கிளீன் ஆயிடுச்சாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனாலன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இதுல இருக்கு. ஒண்ணு வந்து சில சமயம் பாத்தீங்கன்னா ப்ளீடிங் ஆயிருக்கும், பட் கம்ப்ளீட்டா அந்த கிளியர் ஆயிருக்கு அது கரு, அப்ப அது பாட்டி வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி எத்தனையோ பேஷண்ட்ஸ் நாங்க பார்ப்போம், அது ஒரு பாசிபிள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து கம்ப்ளீட் கிளீன் ஆயிருக்கும், பாதி அப்படியே உள்ளேயே நின்றுட்டு இருக்கும் கர்ப்பைக்குள்ள. அது மாதிரி சில பேருக்கு ஆகும். அப்படி ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து அது வந்து கிருமி தொத்தலாம், அதுல இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இல்லைன்னா சில சமயம் ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டே இருக்கும், இல்ல வயிற்றுல ஏதாவது வலி வரலாம், அடுத்து பாப்பா உருவாகிறதுல பிரச்சனை வரலாம். ஸோ அதனால கட்டாயமா கிளீன் ஆயிடுச்சான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த 1 week குள்ள இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடும். ஆனா இது வந்து எப்படி வந்து அபார்ஷன் ஒண்ணு ஆகும்போதே ஒரு பிரெக்னன்சின்னு ஆனாலே அந்த தாயினுடைய உடல்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான மாற்றங்கள், அந்த கர்ப்பத்துக்கான எல்லா மாற்றங்களும் வந்துடும். ஸோ அதனால ஈவன் 6 வாரம் கர்ப்பம், 7 வாரம்னா கூட அந்த உடலில் உள்ள மாற்றங்கள் திரும்ப மாறி நார்மல் பீரியட்ஸ் வரதுக்கு அடுத்து ஒரு 1 month, 1.5 months ஆகும். ஸோ அந்த வரைக்கும் அந்த அவங்களுக்கு வந்து வீக்காக தான் இருக்கும், எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வரலாம். ஸோ அந்த டைம் வந்து அந்த 1, 1.5 months நல்லா ரெஸ்ட் எடுத்து சத்து மாத்திரைகளை எடுக்கும்போது தான் அவங்க உடம்பு தேரும். அதனால இப்போ மாத்திரை போட்டால் ஈஸியாக கிளீன் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இதையே ஒரு இதாக வச்சுக்க கூடாது. கட்டாயமாக ஒரு தடவை இப்படி அன்பிளான் பிரெக்னன்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான ஒரு கருத்தடை சாதனத்தை யூஸ் பண்றத நெக்ஸ்ட் வந்து டாக்டர் கிட்ட ஆலோசிச்சு உங்க டாக்டர் கிட்ட கரெக்டா உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு நிறைய பேர் நாங்க பாக்குறது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன அப்படின்னா உடல் ரீதியா ஒன்னும் பெரிய ஒரு பாதிப்பு வந்து அவங்களுக்கு ஏற்படாது நிறைய பேருக்கு. ஆனா நிறைய லேடிஸ் மன ரீதியா அந்த மனசுக்குள்ள வந்து என்னைக்கோ அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு, நான் வந்துட்டு அபார்ஷன் பண்ணிட்டேன், என்னால அந்த டயத்துல இன்னொரு பாப்பாவை என்னால வளர்க்க முடியல, அதனால நான் வந்துட்டு அபார்ஷன் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதோட லிங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அடுத்த பாப்பா ஃபார்ம் ஆகிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா நான் அந்த பாப்பாவை அபார்ஷன் பண்ணேன் அதனால தான் எனக்கு டிலே ஆகுது, இல்ல அந்த பாப்பா பிறக்கும் போதோ இல்ல அந்த டயத்துலயோ பிரெக்னன்சில ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதையும் இப்படியே லிங்க் பண்ணுவாங்க. இல்ல தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் அன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சேன் அதனாலதான் எனக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணி பல வருஷம் ஆனாலும் அதை வந்து மறக்காம இருப்பாங்க நிறைய பேர். சோ அதனால மேக்சிமம் பாசிபிள் நாங்க வந்துட்டு லீகல் பேபிஸ் அப்படின்னா மேரிட் கப்பிள்குள்ள பேபிஸ்னா கட்டாயமா பிளான் பண்ணுங்க. கரெக்டா ஸ்பேசிங் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு ரெண்டாவது பாப்பா கரெக்டான ஸ்பேசிங் வச்சுக்கோங்க. இல்ல அப்படி அன்பிளான்டா வந்துருச்சு அப்படின்னா அந்த பாப்பாவோடைய ஃபேமிலி பிளானிங் போறதுக்கான ப்ராப்பரா வந்து டிஸ்கஸ் பண்ணி அது கரெக்டான முடிவு எடுங்க. பட் ஸ்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்றதுக்கு டெஃபினெட்லி வி ஆர் ஹியர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க, எங்களோட எங்க கூட டிராவல் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.